தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அக்டோபர் 6 மற்றும் 9 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 12ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இவற்றில் பெரும்பாலான மாவட்டங்களில் வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக இருப்பதாக திட்டமிட்டு ஒரு பிம்பம் தமிழக அரசியல் களத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெற வன்னிய சமுதாய மக்களை கவர வேண்டும் என்று திமுக அதிமுக ஆகிய கட்சிகளில் இந்தியாவில் எங்குமே இல்லாத வகையில் ஒரு சாதிக்கு மட்டும் தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து 115 சமூக மக்கள் களப்போராட்டம் மற்றும் சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவசரகதியில் அதிமுகவில் இயற்றப்பட்ட இச்சட்டம் ஆராய்ந்து அமுல்படுத்தப்படும் என்று கூறிய திமுக அரசு இந்த மக்களின் களப்போராட்டத்தையோ சட்ட போராட்டத்தையோ பொருட்படுத்தாமல் அதே வன்னிய மக்களின் வாக்கிற்காக அதே அவசரகதியில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த அரசாணை வெளியிட்டது. இந்த சட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான விளிம்பு நிலை ஜாதிகளைச் சார்ந்த ஏழை மாணவர்களின் கல்விக்கண் பிடுங்கப்படுவதோடு 115 சமுதாய மக்களின் உரிமைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை எதிர்த்து போராடி வரும் சமூக நீதி கூட்டமைப்பினர் தங்கள் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக சமூக நீதி கூட்டமைப்பினர் நேரடியாக களம் கண்டு தமக்கு துரோகம் இழைத்த இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பாடம் புகட்ட முடிவு செய்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.